வணக்கம். இன்று குரல் உள்ளீட்டின் வாயிலாக நாம் எவ்வாறு அலைபேசிகளில் தமிழில் உரைகளை உருவாக்கப் போகிறோம் என்பதை பார்க்கப் போகிறோம். குரல் உள்ளீட்டின் வாயிலாக தமிழ் தட்டச்சு என்பது மிக எளிதான ஒன்று. இதற்கு என்னென்ன அலைபேசி செயலிகள் உள்ளன, இதை எவ்வாறு நாம் அலைபேசியில் செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். குரல் உள்ளீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் பேசுவது அல்லது நம் உரையாடல் மூலமாக அலைபேசி அதை உள்வாங்க செய்து அதை எழுத்துருவாக எழுத்துக்களாக மாற்றித்தரும் ஒரு செயல்பாட்டை தான் நாம் குரல் உள்ளீடு என்கிறோம். இந்த குரல் உள்ளீடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பேசுவதை அப்படியே வந்து நமக்கு அலைபேசி வந்து ஒரு டெக்ஸ்டாக அதை வந்து எழுத்துக்களாக, அது குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழில் ஒருங்குறி எழுத்துக்களாக வந்து மாற்றி தருகின்றது. குரல் உள்ளீடு சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா, வந்து நம்ம வந்து தெளிவான குரலில் படிக்கணும் அல்லது பேசணும். இவ்வாறு செய்வதால் வந்து நம்மளுடைய குரல் மிக தெளிவாக அலைபேசியால் உள்ளிழுக்கப்பட்டு அது வந்து டெக்ஸ்டாக மாறும். சரி, குரல் உள்ளீடு இன்னும் சிறப்பாக நடக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எங்கே பேசுகிறோமோ அந்த இடம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். மற்ற இறைச்சல் இருக்கக்கூடாது, மற்றவர்கள் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது, மற்றவர்களால் எந்த ஒலிகளும் அங்கே எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது என்பதை நாம் வந்து உறுதி செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த குரல் உள்ளீடு செய்கிறதுக்கு நமக்கு வந்து எந்த அலைபேசி செயலிகள்லாம் உதவுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கூகுள் நிறுவனம் வெளியிட்டு இருக்கின்ற அலைபேசி செயலி ஜிபோர்டு. இந்த ஜிபோர்டுங்கிற செயலி மூலமாக நாம் மிக எளிதாக வந்து நாம் வந்து குரல் உள்ளீட்டை வந்து செய்யலாம். இப்போ அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜிபோர்டில் போயிட்டு ஜிபோர்டு அப்படிங்கிற அந்த சொல்லை வந்து நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் தட்டச் பண்ணுங்கள். தட்டச் பண்ண பிறகு அந்த ஜிபோர்டுங்கிற செயலி வந்து வரும். அதை வந்து இப்பொழுது நீங்கள் திறக்க வேண்டும். திறங்கிற அந்த பொத்தானை வந்து அழுத்துங்கள். பிறகு இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், அதில் இன்ஸ்டல் அதாவது நிறுவுக அப்படிங்கிற ஒரு விருப்பத் தெரிவு ஒன்று வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த செயலியை உங்கள் அலைபேசியில் நிறுவ வேண்டும். அடுத்ததாக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்து இந்த செயலியை நம் அலைபேசியில் நிறுவிக்கொள்வதற்கு நம்முடைய ஒப்புதலை வந்து அவர்கள் வந்து கேட்பாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு நீங்கள் வந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும். அடுத்தது வந்து இப்போ வந்து இந்த செயலி வந்து உங்களுடைய அலைபேசியில் தரவிறங்க தொடங்கிவிடும். இது வந்து 1-2 நிமிடங்களில் வந்து நம்மளுடைய அலைபேசியில் தரவிறக்கம் செய்யப்படும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து அந்த அமைப்புகளை வந்து நாம் வந்து எனேபிள் செய்கிறது. அதாவது வந்து எப்படின்னா, அந்த அமைப்புகளில் சில மாற்றங்கள் செய்வதன் வாயிலாக தான் நம்மளுடைய குரல் வந்து பணுவலாக மாறும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 நிலைகள் இருக்கின்றது. இப்போ முதல் நிலையை வந்து நம்ம வந்து சொடுக்கிடணும். அடுத்தது 2வது நிலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்து இதில் வந்து நம்ம மொழி என்ன என்பதை வந்து தேர்ந்தெடுக்கணும். அதாவது வந்து மொழி வந்து அது தமிழா ஆங்கிலமா என்பதை நாம் தேர்ந்தெடுப்பதன் வாயிலாக இதில் வந்து நம்ம வந்து எந்த மொழியில் பேசுகிறோமோ அந்த மொழியில் வந்து நமக்கு வந்து எழுத்துக்கள் டெக்ஸ்ட் வந்து கிடைக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழியில் பார்க்கும் பொழுது முதல் எடுத்த உடனே அந்த லாங்குவேஜஸ் அப்படின்னு அந்த குளோபல் உலக உருண்டை மாதிரி வந்து ஒரு அமைப்பு இருக்கும். அதை நீங்கள் தொடுங்க. அதில் நீங்கள் வந்து ஆங்கிலம் தமிழ் என்பதை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதில் பார்க்கும் பொழுது அந்த மொழி என்பதை தேர்ந்தெடுத்தவுடன் ஆட் கீபோர்டு அதாவது வந்து விசைப்பலகையை சேருங்கள் என்ற ஒரு ஆப்ஷன் வந்து விருப்பத் தெரிவு வரும். அதில் நீங்கள் வந்து ஆங்கிலத்தையும் தமிழையும் வந்து சேருங்கள். இப்படி சேர்த்த பிறகு பார்க்கும்போதுனா, இதில் வந்து இப்போ தமிழ் என்பதில் பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்காரர்கள் அல்லது இந்தியாவில் இருப்பவர்கள் பெரும்பாலும் தமிழ் இந்தியா என்பதை வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஏனென்றால் பார்த்திங்கன்னா, இலங்கைக்குன்னு ஒரு தனியாக வந்து தமிழுக்கான தமிழ் உள்ளீடு வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் வந்து அந்த வட்டார வழக்குக்கு ஏற்ற மாதிரியான சில மாற்றங்கள் இருக்குது. எனவே இந்தியாக்காரர்கள் வந்து தமிழ் இந்தியா என்பதை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்து பார்க்கும் பொழுது இப்போ இந்த தமிழை வந்து நம்ம வந்து சேர்த்துட்டோம். இதில் இன்னும் நுட்பமான சில மாற்றங்களை வந்து நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு. இப்படி உங்களுக்கு ஒரு விசைப்பலகை அமைப்பு வந்து தோன்றும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மொழி தமிழ்னு நீங்கள் தேர்ந்தெடுத்த பிறகு அதில் கையெழுத்து உள்ளீடு அப்படின்றத தேர்ந்தெடுங்க. அதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன மைக் ஒரு ஒலிவாங்கி மாதிரி கூட தேர்ந்தெடுக்கும்.
அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு முடிந்தது அப்படின்னு சொல்லி சொடுக்குங்கள். அது அது இப்படி நீங்கள் முடிந்தது என்று சொடுக்கிய உடனே இப்படி உங்களுக்கு ஒரு விசைப்பலகை தெரியும். அதில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் இப்போது இதில் வந்து நம்ம ஒரு சின்ன மாற்றம் ஒன்றை செய்ய வேண்டியிருக்கு. இதில் பாருங்கள், ஒரு மைக் ஒரு ஒலி வாங்கியிருக்கு. அதை வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து அமைப்புகள் என்பதற்காக பல் சக்கர மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு பாருங்கள், அதை சொடுக்கிய பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு வரும். அதில் என்ன பண்ணுங்கள், தமிழ் இந்தியா என்பதை தேர்ந்தெடுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மொழி பட்டியலில் கீழே இருக்கும். அதை தேர்ந்தெடுத்த பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு வரும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் அந்த மைக் இருக்குது. அப்புறம் இந்த மைக்கை இப்போ நான் சொடுக்கிட்டு தமிழுக்கும் அமுதன்று பேர் அப்படின்னு பேசினேன், அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தட்டச்சு ஆகிடுச்சு, இந்த டெக்ஸ்ட் வந்துச்சு. இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து தமிழில் வந்து உள்ளீடு செய்கிறீர்களோ, அதாவது மொழி உள்ளீடு உங்கள் அலைபேசியில் எங்கெல்லாம் செய்கிறீங்களோ, அது வந்து வந்து ஒரு கூகுள் தேடுபொறியாக இருக்கலாம், அல்லது ஒரு வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் மொழி உள்ளீடு செய்கிறீர்களோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மைக்கை வந்து தொட்டு செயல்படுத்தி நீங்கள் தமிழில் வந்து பேசலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு ஒரு சொற்றொடர் முடிந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த புள்ளி வராது, ஆனால் சொற்களுக்கு இடையிலே வந்து இடைவெளி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், அது பிறகு வந்து அந்த புள்ளிகளெல்லாம் வந்து வைத்து கொள்ளலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து தமிழில் உள்ளீடு செய்வதற்கான இந்த விளக்கங்களை நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் ஏதேனும் உங்களுக்கு ஐயங்கள் இருந்தால் இந்த உரையாடலில் நீங்கள் உங்கள் கேள்விகளை எழுப்பி அதுக்கு நான் பதில் சொல்ல வந்து தயாராக இருக்கேன். நம்ம வந்து எல்லா மின்னணு கருவிகளிலுமே தமிழை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது தான் இணையத்தில் வந்து தமிழ் வந்து குறிப்பிடத்தக்க இடத்தை பிடிக்கும். அதற்கு நாம் வந்து இந்த பணிகளை செய்ய வேண்டும். தமிழும் நாமும் வேறல்ல, தமிழே நம் வேர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அனைத்தும் தமிழில் ஆகும் நாள் திருநாள் என்பதை நாம் நினைவில் வைத்து கொண்டு அனைத்து மின்னணு கருவிகளிலும் நாம் தமிழை பயன்படுத்த வேண்டும் என்பதை உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் எந்த அளவுக்கு தமிழை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு வந்து இணையத்திற்கு தமிழ் வளப்படும், செறிவாகும், செழுமையாகும். நாம் ஒத்துழைப்பாக இருக்கிற கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காணொளியை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.